இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெப்பசலனம் மற்றும் பருவக்காற்று வீசுவதாலும் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல்கள் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பருவக்காற்று காரணமாகவும் தமிழகத்தில் நிலவும் வெப்பசலனம் காரணமாகவும் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் தொடர்ந்து சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. வெப்பசலனம் காரணமாக கிழக்கு கடலோர பகுதிகளான சென்னை புதுச்சேரி பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. அதன் தொடர்ச்சி நேற்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதனால் நேற்று அநேக இடங்களில் மழை பெய்தது. அதிகபட்சமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக பகுதியில் 70 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. டிஜிபி அலுவலகம் காவிரி பக்கத்தில் 50 மில்லிமீட்டரும் கோலம்பாக்கம் செம்பரம்பாக்கம் தாம்பரத்தில் 40 மில்லிமீட்டரும் பூந்தமல்லி மதுரந்தம் உதகமண்டலம் திருப்பத்தூர் ஆம்பூர் வந்தவாசி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு கரூர் கொடைக்கானலில் 30 மில்லிமீட்டரும் பெரம்பத்தூர் சென்னை வாணியம்பாடி காஞ்சிபுரம் பெரியாரில் 20 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதே நேரம் மதுரை திருச்சி மாவட்டங்களில் அதிகபட்சமாக 104 டிகிரி வரை வெயில் கொளுத்தியது. இதனால் வெப்பசலனம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கில் நிலை கொண்டுள்ள காற்று சுழற்சி மேலும் கடல் பகுதி முழுவதும் பரவியிருப்பதால் தமிழக கடலோர பகுதியில் மழை பெய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மேலும் வட தமிழகம் மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் கடுமையான காற்றுடன் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல்கள் தெரிவித்துள்ளது. மேலும் இதனிடையே நேற்று இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியுள்ளது. மேலும் இப்படிப்பட்ட தொடர் மழையால் தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும் என்று சென்னை மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டிருக்கு. மேலும் இதே போல் புதிய புதிய வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.